இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரிஷா இஷ்யூவை கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? பெண்ணை வந்து இந்த சமூகங்களுக்கு உடலா மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார். அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும். அவருடைய ஆரம்ப கட்ட படங்கள்ல பாத்தீங்கன்னா பெண் உடலை மையமா வச்சுதான். அப்புறம் வெங்கட் பேசும்போது சொன்னார், ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரிஷா இஷ்யூவை கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? இன்னைக்கு உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயிச்சு வந்தவங்க. நான் எல்லா மேடைகள்லையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அடுத்து நாட்டை ஆளுகின்ற ஆள துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சு தான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கிறார்கள். நான் சின்ன வயசுல இருந்து ரஜினி படமா இருக்கட்டும் கமல் படமா இருக்கட்டும், நீங்க சில்க் ஸ்மிதா போஸ்டர் தான் பெருசா இருக்கும். அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சுதான் இவங்களோட முகங்கள் சின்னதா வச்சுதான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் இதுக்கு எதற்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள். அந்த கனவு வந்து நம்ம காணக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை வந்து பெண்ணை வந்து உடலா பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது, பெண்ணை வந்து இந்த சமூகங்களை உடலா மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார். அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும். அப்படிதான் நம்ம நினைச்சோம். அது யதார்த்தத்தை வெங்கட்டும் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும். அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும். அந்த வகையில் இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும். கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எனக்கு இந்த படத்தை பற்றி இப்படி ஒரு படம் நடக்குதுன்னு தெரியும், மற்றபடி விவரங்கள் தெரியாது. கார்த்தி தான் சொன்னாப்ல சார் வந்துருங்க அப்படின்னு. கார்த்தி சொன்னதுனால அதுக்கடுத்து மறுபேச்சியாக பேசலாம். ஏன்னா கார்த்தியோட நாங்கள் எவ்வளோ நாளாக பயணிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சதுக்கு. ஏன்னா ட்ரெய்லர் பாட்டு பார்க்கும்போது அது பாட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சேன் நான். நீங்கள் பொதுவாக வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஒரு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களா அந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கீறல்கள், தாக்குதல், உடஞ்சிருக்கு, செதஞ்சிருக்குது. அது கீழே ஒரு ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியல். இன்றைக்கி நம்ம வந்து எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம். அவர்களுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும், எல்லா சமூகங்களிலும், எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்கள், அடக்கப்படுபவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, மங்கை அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை, பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது, வேட்டையாடுகிறது, விரட்டுகிறது அப்படிங்கிறது புரியுது. அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சம காலங்களில் வந்து இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல, நீங்கள் சத்த வீட்டில் கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் உள்ளே பூந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் வந்து பரபரப்பாக்குற அந்த வெறி பிடித்த வேட்டை தீனி இருக்குல்ல, அதுக்கு அதுலேயும் அதுவும் இதில் இருக்குது. அது தெரியுது, அது அதோட தாக்கமும் தெரியுது. படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்த்துகள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும், அந்த இசைக்கலைஞர்களுக்கும், பின்னணி இசைக்கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் வாழ்த்துகள். கதாநாயகன் துஷிக்கும், ஆனந்தி தோழர் ஆனந்தி, ஆனந்தியோட சூஸிங் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது, ரொம்ப ஒரு ஆளாகலமான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தொடர்ந்து இப்படியே பயணங்கள் தொடர்